ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நாம எனக்கு எந்த வீடியோ பற்றி பார்க்குறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இந்த ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியல, அதுக்கப்புறமா அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண முடியல, ஸோ இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் வருது எனக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த ஜிபி வாட்ஸ்அப்பில். ஸோ அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் ரீவீடியோ போடுறேன், அதில் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்காக இந்த அவங்களோட டவுட்ஸை க்ளியர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஜிபி வாட்ஸ்அப்பை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லித்தரேன். சரி, வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா சொல்லித்தரேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ரௌசரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுற ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரௌசராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எப்பயுமே க்ரோம் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்களும் பார்த்தீங்கன்னா க்ரோம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா விபிஎன் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஏதாவது ஒரு விபிஎன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு விபிஎன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை விபிஎன் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன்னா ஜிபி வாட்ஸ்அப் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலன்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது இந்த காரணம் தான் அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பேனர் இருந்தால் அது ஓப்பன் ஆகாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விபிஎன் வச்சுட்டு நீங்கள் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கினா அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். பட் நீங்கள் நார்மலாகவே போனால் ஓப்பன் ஆகாது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா விபிஎன் தேவையில்லை, ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஸோ எனக்கு விபிஎன் தேவையில்லை. ஸோ யாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விபிஎன் தேவை. ஸோ அதனால தான் விபிஎன் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா போங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா சும்மா வெப்சைட் எல்லாம் இல்லை, சும்மா இந்த மாதிரி ஜிபி வாட்ஸ்அப் டவுன்லோட் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சரிச்சுதாங்க. சரி, தந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஜிபி ஆப்ஸ் டாட் நெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா போகாதீங்க. அது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாகுது, ஏன்னா அந்த லிமிட்டட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க அந்த வெப்சைட்டில். அது பார்த்தீங்கன்னா அது போகாதீங்க, கீழே வந்துடும். கீழே வந்தோடனே பார்த்தீங்கன்னா https sx ப்ராஜெக்ட் டாட் நெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும், எந்த ஒரு எரர் கூட வராது. அப்புறமா வெப்சைட் ஓப்பன் ஆகலைன்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது எந்த ஒரு ஹிண்ட்டு அந்த மாதிரி எதுவும் வராது, அது ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போயிடும். உள்ளே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வாங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பட்டனில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா வரும், இன்னொரு அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஜிபி வாட்ஸ்அப் ஆப் வெர்ஷன் 14.0 பை அலெக்ஸ் மோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு, அது வந்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதோட ரிக்யர்மெண்ட்ஸ் ஐ மீன் அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, அதை படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே அவங்க கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்த உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த க்ரீன் கலர் க்ரீன் கலர் பட்டனில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஜிபி வாட்ஸ்அப் ஆப் வெர்ஷன் 14.00 பை அலெக்ஸ் மோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா தந்திருப்பாங்க, திரும்ப அதே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் வரும், அதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க இன்டூ பட்டன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு டவுன்லோட் பார்த்தீங்கன்னா கேட்டுருச்சு, அதை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்தீங்க, நான் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுரும். அது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் டவுன்லோட் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணும்போது யாருக்குமே பார்த்தீங்கன்னா எரர் கேட்காது. அப்படி கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க நெட்டை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க, ஐ மீன் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இருக்க பேசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் பேஸ் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ப்ளே ப்ரொடக்ட்கான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ளே ப்ரொடக்டை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நோ ஹார்ம்ஃபுல் ஆப்ஷன் இந்த மாதிரி ப்ளே ப்ரொடக்ட் பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும், அந்த ப்ளே ப்ரொடக்ட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற செட்டிங்ஸ் பட்டன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எரர் பார்த்தீங்கன்னா கேமிக்காது, ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனாலும் ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நெட் ஆன் பண்ணிக்கோங்க. நெட்டன் பட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா
இல்லை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் அக்ரியன் கண்டினியூ பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சார்ட் பேக்கப் எடுத்திருந்தீங்கன்னா அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சாப்பிட்டு வச்சுருந்தேன் பட் இதில் காமிக்கல. ஸோ நான் எனக்கு வேணால் அக்ரியன் கண்டினியூ பார்த்தீங்கன்னா தரேன். அக்ரியன் கண்டினியூ வந்து உங்கள் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் தந்துடுங்க. நெக்ஸ்ட் தந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடிட் ஓகேன்னு காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருவாங்க. ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓடிபி, அந்த ஓடிபி வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடுச்சு, ஐ மீன் வெரிஃபை ஆகிட்டுருக்கு. வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டுன்னு பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கு மெசேஜ் வந்தவுடனே அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா பேக்கப் கேட்கும். பேக்கப் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பேக்கப் பண்ணி வச்சுருந்தேன், நான் சொன்ன லாஃபே நான் பேக்கப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பேக்கப் கேட்குது, நான் ரீஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் பேக்கப் பண்ண மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் பார்த்தீங்கன்னா கேட்குது. நான் சும்மா ஒரு டாட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் தாங்க. நெக்ஸ்ட் வந்தவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இனிடைலைசிங் பார்த்தீங்கன்னா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த இனிடைலைசிங் அப்புறமா பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடுச்சு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஒரு எரர் பார்த்தீங்கன்னா வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா வந்துடும், எந்த ஒரு எரர் கமிக்காது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.